கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற பகுதி, அனாதி தேவனே உன் அடைக்கலம். வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 33:27. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இந்த நாட்களில் பொல்லாத மனிதர்கள் மிகவும் பெருகியிருக்கிறார்கள். கை கூலிக்காக எத்தனையோ உயிர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி மனித உயிர்கள் மனித உயிர்களாகவே மதிக்கப்படுவது இல்லை. எத்தனையோ கொலை, கொள்ளைகள், பலாத்காரங்கள் போன்ற எத்தனையோ சமூக விரோத செயல்களால் இந்த உலகம் நிறைந்து காணப்படுகிறது தேவஜனமே. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கோ அவரே அனாதி அடைக்கலமாக இருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அனாதி தேவன் அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு தாசர்களுக்கும் அவரே அடைக்கலமாக இருந்தார், அவரே பாதுகாப்பாக இருந்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த ரோலன்ஸ் என்ற பக்தன் மிகவும் வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் அதிகமாய் முழங்காலில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவதாசன், கர்த்தரை நம்பி இருக்கிறவர். தென்னாப்பிரிக்க பகுதிகளில் அவர் வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். இவருடைய ஊழியத்தையும் இவருடைய வல்லமையான ஜபங்களையும் அற்புதங்களையும் பார்த்து இவர் மேல் பொறாமை கொண்ட ஒரு கொடிய மனிதன் இவரை கொலை செய்வதற்காய் எத்தனையோ முறை முயற்சி செய்தார், ஆனால் முடியவில்லை. ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கும் பொழுது அவருடைய பாதத்தில் துப்பாக்கியை வைத்து அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட அந்த ரோலன்ஸ் என்ற ஊழியரிடம் மன்னிப்பு கேட்டாராம். அப்பொழுது, எதற்காக ஐயா என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்று அவர் கேட்டபொழுது, எத்தனையோ முறை உங்களை பொறாமையினால் கொலை செய்யும்படி நான் முயற்சி செய்தேன், ஆனால் எனக்கும் உமக்கும் நடுவாக ஒரு மனிதர் நின்று என்னை பார்த்து கண்டித்தார். அவருடைய முக சாயல் தெய்வீக சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. அவருடைய பார்வை என்னுடைய தீய சிந்தனைகளை மாற்றியது என்று அவர் சொன்னாராம். தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவரே அடைக்கலமாயிருக்கிறார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலமாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் பொல்லாத மனிதர்களுடைய கைக்கு நிச்சயமாகவே அவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எசாயா புஸ்தகம் 25:4. கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். தேவ பிள்ளைகளே, கர்த்தரே உங்களுக்கு அடைக்கலம், கர்த்தரே உங்களுக்கு பலன், கர்த்தரே உங்களுக்கு அரணுமாயிருக்கிறார், பாதுகாவலாயிருக்கிறார். இந்த உலகத்தில் இயற்கையின் மூலமாக சீற்றங்கள் வந்தாலும் சரி, பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் போராடினாலும் சரி, கர்த்தரே உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். காலை எழுந்ததும் அவருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபித்து பின்பு உங்கள் வேலையை துவங்குங்கள். வேலைக்கு செல்லும் பொழுதும் சரி, நீங்கள் வெளியில் புறப்பட்டு போகும் பொழுதும் சரி, இந்த உலகத்தில் சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றித் திரிகிறான். அதனால் இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபித்து உங்களுடைய வேலையை நீங்கள் துவங்கும் பொழுது கர்த்தர் எல்லா தீங்குகளுக்கும் உங்களை விலக்கி காத்து வழிநடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார், பெரியவராயிருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பல்லவத்தின் பிதாவே, அனாதி தேவனே உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. இந்த உலகத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையப்பா. தினம்தோறும் நாளிதழ்களில் நாங்கள் வாசிக்கிறோம், மனித உயிர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா. ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சுத்த கிருபை தகப்பன் தாமே, உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் கைவிடுகிறதில்லை ஆண்டவரே. இந்த செய்தி யாரெல்லாம் பார்த்து ஆண்டவரே நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருன்னு சொல்லி யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்களோ, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீரே அந்த பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஜனமே, ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் பயந்துருக்கலாம்,
எத்தனையோ இயற்கையான சீற்றங்கள், கொடிய மனிதர்கள் எல்லாருடைய கைக்கும் தேவன் உங்களை தப்புவிக்கதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அனாதி தேவனே உமக்கு அடைக்கலமாயிருப்பாராக. ஆமேன்.